நம்ம உடம்ப பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாச்சும் காய ஏற்பட்டுச்சுன்னா அதை உடனே சரி பண்ணிடலாம். ஆனால் இது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தான். ஆனால் சின்ன சின்ன உயிரினங்களுக்கு அது அப்படி கிடையாது. அந்த சின்ன காயமே கூட அதோட வாழ்நாள் முடிகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும். ஆனால் எல்லா சின்ன உயிரினங்களுக்குமே இது பொருந்துமா? பிளேனேரியம் அப்படின்ற ஒரு பிளாட்வார்ம் இருக்குது, அதாவது ஒரு தட்டை புழு இனம் இருக்குது. இது தலையே இல்லாமல் வாழக்கூடியது. எப்படின்னா, இதோட தலையை நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னா அது சாகாது. அதோட தலை புதுசாக வளர்கிற வரைக்கும் 18 நாள் வெயிட் பண்ணி அதோட தலை முழு வளர்ச்சி அடைஞ்சக்கப்புறம் தான் அது தன்னோட இறையை தேடி வெளியே போகும். இதில் இன்னொரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, தலையை வெட்டி எடுத்துட்டா தலையோட சேர்த்து மூளையும் தானே புதுசாக வளரும். அப்போ பழைய நினைவுகள்லாம் அழிஞ்சிருக்குமே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுதான் கிடையாது. அதோட மூளை புதுசாக வளரும் போது அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் அப்படியே தான் ஞாபகம் இருக்கும். இது எப்படி நடக்குது அப்படின்றத இன்னும் ஆராய்ச்சியாளர்களுக்கு எப்படி படல, தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஒருவேளை ரிசர்ச் பண்ணி அவங்க ஏதாவது ரிசல்ட் அப்டேட் பண்ணாங்கன்னா நான் அதை அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம தேனி இடைவெளி சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் எவ்ரிபடி.